மற்றபடி கேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதில் உடைக்கு மிக்ச நாள் இந்த படியில் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஃபெசல் கோட் ரயில் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரிட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் எந்தெந்த பண்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் கன் ஸ்கின் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தா எல்லா சிலருக்கும் ஒரே ஸ்கின் தான். பட் நம்ம இந்தியன் சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கின் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூ இயர் ஃபெஸ்டிவல் நியூவாக வர போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் நியூ ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி நமக்கு அப்கமிங் இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கேம் கிளீன் டேட் அப்படி ஸோ கேம் கிளீன் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் எல்லா சிலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கின் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ரயில் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியன் சர் ஒரு முட்டி எப்பயுமே ஃபெசல்னு நினச்சிக்கிட்டு வேறு ஒரு ஸ்கின்னு நான் உங்களுக்கு ஃபெசலாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சர் ஒரு முட்டி வேறு ஒரு ஸ்கின்னு கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்கின் ஃபெசலாக இல்லை என்ன ஸ்கின்னு நீங்கள் பார்த்தது நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்திருக்கலாம். இந்த ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எல்லா சிலருக்கும் அப்டேட் ஆகிறது அதுவே பெஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குட்டி கண்ணுக்கு இந்த வெப்பன் ரயில் செலவு பண்ணி இந்த ஸ்கின் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒன்றுமே கொண்டு வர வேணாம். இருக்கிறது எப்பயுமே நார்மலாக கொண்டு வந்தீங்கனாவே போதும் தான் தோணுது. ஃபெசல்னாவே நம்ம இந்திய சேவருக்கு இப்படி தான் வரணுமா? நாளைக்கு இன்னொரு ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸோ அது என்னன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி காலையில் தான் வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க. நானும் நாளைக்கு நைட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய ஏரியாவில் கிறிஸ்மஸ் அத்தா வேஷம் போட்டு வந்து கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க என்ஜாய்மெண்ட்டாக வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மள மாதிரி வில்லேஜில் இருக்கீங்களா கண்டிப்பாக அந்த சான்ஸ் இல்லை. அப்படிலாம் யாரும் வரப்போகிறதில்ல. வேஷம் போட்டு கூட கிஃப்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு. அது மட்டும்தான் நம்மளால் நாளைக்கு பண்ண முடியும். ஸ்பெஷலாக நம்ம கேமுக்குள்ளே ஏதாவது புதுசாக கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து வருது. மேபி மிஸ்டி ஷாப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் செக் பண்ணி பாருங்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்டி ஷாப்பில் மெயில் அண்ட் ஃபீமேல் பண்டில் இருக்கும். எலைட் பாஸ் இருந்தால் நல்ல விஷயம் தான் இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் கேமுக்கள் அப்டேட் ஆனது தான் தெரியும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விஷயமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஏன்னா வெப்பன் ரயில் எல்லா சிலருக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. நீ யார் எதிர்பார்த்தா இந்த மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டையும் அப்படி தான் பண்ணாங்க. அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுவுமே கன்ஃபார்ம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்மியான டைமண்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஓகே மக்கள் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா M1887 ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்குபேட்டர் மாதிரி நாலு ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அது இன்குபேட்டர் தான். ஆனால் அதுலேயும் நம்ம இந்தியன் சிலருக்கு ஒரு ஆப் வச்சிருக்கான். ஸோ இந்தியன் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வெப் ஈவெண்ட்டில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்டில் வெப் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு கன் ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. ஸோ அது எந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஈவெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் இமேஜில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட் இருக்கும். அதுக்கு கம்மி இன்குபேட்டர்லேயே கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 27 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேடல் வீல் அப்டேட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் வரப்போகுது. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதாவது இந்த ஸ்கைவிங் ஸ்கின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டும் இருக்கும். இது வந்து அனிமேஷன் எமோட் தான். நம்ம ப்ரொஃபைல கிளிக் பண்ணும்போதெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு எமோட்டு. ஸோ அதாவது இந்த ஸ்கைவிங் ஸ்கின்னை பர்ச்சேஸ் பண்ணும்போது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டும் கிடச்சிரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டிலும் இருக்கும். அதோட பேனர் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கைவிங் ஸ்கின்னு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு பண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். கரெக்டாக கம்மிங் 27 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட் கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஈவெண்ட் லெவலில் டைமண்ட்ஸில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 9000 டைமண்ட் இருந்தால் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருப்பாங்க. ஃபேடர் வீலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஈவெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே மக்கள் இன்னும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம். ஸோ நமக்கு MP40 எவல்யூஷன் ஸ்கின் வந்துருச்சு. AK-M10 சொல்லிட்டு எல்லா ஸ்கின்னுமே எவல்யூஷன் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொண்டு வராத ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் மட்டும்தான். ஸோ இது ரீசெண்டாக தான் வந்துச்சு. அதனால தான் இன்னும் ரிட்டர்ன் கொண்டு வரல. இது எப்போ ப்ரோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜனவரி மந்த். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே 26. ஸோ கரெக்டாக டேட் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஸ்கேர் ரிட்டர்ன். ஸோ தொடர்ந்து 4 ஒவ்வொரு கன் ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் ரொம்ப நாளாக ஒருத்தர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கோசரம் இந்த ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்கேன். அதுவும் மிரட்டிலாம் கேட்குறாரு, பயந்துட்டேன் ப்ரோ உண்மையாலுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வரப்போகுது அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் காமிச்சிருப்போம். அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபேடவேலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. ஸோ அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் மட்டும் தனியாக அப்டேட் ஆகாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்டில்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ரிவார்ட்ஸ் வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கின்னுக்கும் கோப்ரா ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே இல்லை. ஸோ அது வச்சிருந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். நம்ம கேமுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வருது. இந்த பண்டில் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து
பார்த்தீங்கன்னா அந்த நியூ பண்டில் தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி விட்டு பற்ற வச்சுட்டாங்களாட்டுக்கு. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான பண்டில்லாம் சொல்ல முடியாது, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் ஸ்டோர் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இதிலேருந்து நமக்கு ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இருக்கும், ஸோ அதிலிருந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேக்கர் ஸ்டோர் இதுக்கு முன்னாடி வந்துருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கும் ஃபேடல் வீலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை, ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே டைமண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ராஸா ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஸ்கின்னு நினைக்கிறேன், ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸுக்கு க்ராஸா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ கே மக்கள் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபெசல் கோல்ட் ராயல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க, அதுக்கும் நம்ம முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தோம் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா உங்கள் ஐடியில் இருக்க கோல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஈவெண்ட்டில் செலவு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஈவெண்ட் மூணே மூணு பண்டில் கொடுத்துருந்தாங்க, அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமும் இருக்க போது. இந்த டைம் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புது பண்டில்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பண்டில்ங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து பண்டில்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிரேக் டான்சர் பண்டில்லாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுவும் கோல்ட் ராயல் பண்டில் தான். நம்ம இந்தியன் சர்வருக்கு கொண்டு வர மாட்டாங்க, மிச்ச சர்வருக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் இதில் ஆட் பண்ணி கோல்டுலேயே கொடுத்தாங்க அவங்க சர்வருக்குலாம். ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு அந்த பண்டில் இப்போ உள்ளதுக்கு ரேராக இருக்குது, அதனால அந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது பண்டில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த பண்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கமிங்கில் எந்த ஃபெஸ்டிவல் வருது அப்படிங்கிறதுல நியூ இயர் வருது, நியூ இயர் ஆட் ஆகுமா அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே தான் வருது. ஸோ இதில் ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்டேட் ஆக போகுது. இப்போ தான் எந்த பண்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு மாதிரி எந்த பண்டில் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது அந்த பேக் ஸ்கின் லாகின் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு தான் கிடைக்க போகுது. அந்த பேக் ஸ்கின் நாளைக்கு லாகின் ரிவார்ட்ஸும் அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் டோக்கன் வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ஸ்கின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு கிளைம் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் லீவு, ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ப்ளே பண்ணி அதை எடுக்க பாருங்க, ரொம்ப நேரம் ப்ளே பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ப்ரொஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த காலண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ரெடிம் கோட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரியே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக இல்லாமல் தெரியல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஓல்டு கோல்ட் ராயல் பண்டில்ஸ்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் பெஸ்ட் ஆடியோ வந்து சந்தி போ. நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் மச்சான். ஜெயிக்கணும்னு.